my dear friends and families, welcome to Cammy's Craft. Happy Independence Day! So, இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 4x4 cm இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் பீஸை வந்து ட்ரையாங்கிளாக வந்து 3 times ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இன்விடேஷன் கார்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி தானே ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ சேம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கர்வ் ஷேப், அதாவது ஒரு ஹாஃப் அன் ஆர்டின் ஷேப் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேப்பரை வந்து நம்ம விரித்து பார்த்தோன்னா ஒரு அழகான ஃப்ளார் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம க்ரீன், ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் வந்து நிறைய ஃப்ளார்ஸ், அதாவது ஒரு 7 ஃப்ளார்ஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஏதாவது இன்விடேஷன் கார்டு இல்லாட்டி இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. திக்காக கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பர் நல்லாயிருக்கும், இல்லாட்டி பிளாக் கலர் கலர் பேப்பர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நான் இந்த கார்ட்போர்டில் வந்து கம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு முன்னாடி அந்த மாதிரி தெரியாது. ஸோ இதை அப்ளை பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு கார்னரில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் லுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி நீட்டாக பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் மாதிரி வந்து ஏ4 ஷீட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பிரெத் அண்ட் லென்த் இருந்தால் போதும். இதோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிப்ஸ் வந்து நமக்கு போதும். இப்போ வந்து இதோடைய லென்த்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசான ஒரு ஸ்டிப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்டெப் பெரிசாக கொஞ்சம் இருந்துச்சுல, அதை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதை விட கொஞ்சம் கீழே தான் வந்து இந்த தின்னான ஸ்டெப் வந்து வரணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பென்சில் ஆர் பென் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸை. இப்போது கம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கம் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஃபெவிஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு எட்ஜில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த ஸ்டிப்பில் வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த எட்ஜில் வந்து கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம இருக்கிற அந்த 3 ஸ்டிப்ஸுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிட்ட கிட்ட பேஸ்ட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபென்ஸ் லுக்குக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தின்னான ஸ்டிப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு தின்னான ஸ்டிப் வந்து கீழே ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதை விட கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கணும். இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரோப் மாதிரி, அதாவது ஒரு ஸ்டிப் வந்து இந்த மாதிரி ரோப் மாதிரி வச்சு நம்ம இந்த மாடலுக்கு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் வந்து த்ரெட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் இது வந்து பேப்பரால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதால, ஸோ சேம் இதையுமே பேப்பரால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து த்ரெட் ஆர் ஏதாவது கைண்ட் ஆஃப் கார்ட்போர்டை கூட வந்து இந்த மாதிரி திக்காக இல்லாமல் தின்னான கார்ட்போர்டை கூட வந்து நீங்கள் அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த ஃப்ளார்ஸை வந்து லைட்டாக சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எம்போஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா ஃப்ளார்ஸ்க்குமே வந்து பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து கோல்டன் பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா இதே ஷேப்பில், அதாவது இதே மாடலில் இருக்க பால் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உள்ள ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃப்ளார்ஸ்க்குமே வந்து நம்ம பண்ணியாச்சு, இந்த மாதிரி பீட்ஸ் ஒட்டியாச்சு. ஸோ ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளூ பேஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா பிளேஸ் மாற்றினோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் இப்போ இதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னா, இந்த பக்கம் ஒரு 3 ஃப்ளார், இந்த பக்கம் ஒரு 3 ஃப்ளார், சேம் கலரில், அண்ட் டாப்பில் ஒரே ஒரு ஃப்ளார். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு, அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக கூட நிறைய ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணலாம். இதை வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா ஹாட்லூ கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் ஒட்டிட்டு சைட்ஸில் சென்டரில் வந்து இந்த ஏ4 ஷீட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்ல ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ், ஸோ அதை வந்து சென்டரில் இதே பேட்டர்னில் ஒட்டிட்டு அதோட ரைட் சைடில் வந்து நம்ம க்ரீன் ஃப்ளார்ஸை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிட்டோம், அண்ட் பார்க்கவுமே வந்து ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே ஈஸி தான். அண்ட் இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க, ஒயிட் பேப்பர். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து ஆரஞ்சு இருக்கும் இல்லையா, இண்டிகோ. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் எடுத்து நான் அதுக்கு வந்து அந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம உள்ள ஷேட் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே யூனிக்காக தெரியும். ஸோ அந்த ஒரு ஒரு கலர்ஸும் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி அந்த பேப்பர்ஸில் வந்து நம்ம 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் வந்து டாப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம். வந்து இதே மாதிரி கிரீன் கலர் அவுட்லைன் வந்து கீழே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த எல்லோ, அதாவது நடுவில் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் கொடுக்க வேணாம், பிகாஸ் அது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும், அதனால வந்து நம்ம எதுவும் கொடுக்கல. அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் வந்து, அதாவது சென்டரில் வந்து அசோகா சக்கரம் இருக்கும்ல, ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஏதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் டார்க் ப்ளூ கலரில் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி சென்டரில் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி அதோட 24 லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த உள்ள ஷேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கிரையான்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பெயிண்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ அசோகா சக்கரமில் லைட்டாக வந்து நான் ப்ளூ கலர் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கலரும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறதுக்காக அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்மளுக்கு இது வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஷைனியாக வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் டேப்பை வந்து அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பின்னாடி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லை அடி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்ச்னாலே பின்னாடி வந்து நம்ம குத்துறதுக்காக இந்த மாதிரி பின்ஸ் வந்து வேணும் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி குட்டியான டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பேட்ச் பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பின் வச்சுட்டு கீழே ஃபெவிகால் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் ஒட்டினீங்கன்னா போதும், அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து அதாவது குத்திக்க முடியும். ஸோ இந்த ஐடியாவுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த மாதிரி நம்மக்கிட்ட நார்மலான பேட்சஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அதை வச்சு ட்ரா பண்ணி இது மேலே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் தான். இந்த மாதிரி அழகாக நம்மளே வீட்லேயே வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஐடியாஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ இது நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.